ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத அவர்கள் கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி செஞ்சுருக்காங்க. எப்படி இல்லைன்னு நீங்கள் மறுப்பீங்க? இல்லை, அதிமுக ஆட்சி செய்யலை அப்போ. அது செஞ்சிச்சுன்னு சொன்னால் அரசியல் புரிந்தவர்களுக்கு வந்து நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க. இந்த முறை நடக்கக்கூடிய தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக வந்தாலும் சரி, மறைமுகமாக எந்த முகமூடி போட்டுக்கொண்டாலும் வந்தாலும் சரி, அது தமிழகத்தின் அடிநாதமான சமூக நீதியை, சமய நல்லிணக்கத்தை, ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைச்சும். அப்போது இந்த படைகள் எல்லாம் யாரிடம் பெரும்படை இருக்கிறதோ அந்த பெரும்படையின் பக்கத்தில் நின்றுதான் இதை எதிர்க்கணும். ஜனநாயக கடமை. ஓகே, அந்த பெரும்படை புதிதாக வடநாட்டிலிருந்து வரக்கூடிய படையோட கைகோர்க்காது அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம், என்ன உத்தரவாதம்னு கேட்குறேன். அரசியலில் எந்த விதமான உத்தரவாதம் நிச்சயம் நம்ம சொல்லவே முடியாது. 6ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த தேர்தலுக்கு 1 மாதம் கழித்து நீங்கள் வந்து ரிசல்ட் சொல்ல வேண்டிய அவசியம் எங்கேருந்து ஏற்படுதுன்னா, ஒரு மாநிலத்தின் தேர்தல் முடிவுகள் இன்னொரு மாநிலத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாதுன்றாரு. இது எவ்வளோ பெரிய அராஜகம் இது, இது எவ்வளோ பெரிய பாசிசம் இது, தேர்தல் ஆணையத்துக்கு என்ன அது குறித்து கவலைன்னு கேட்குறேன் நான். அது கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு நல்ல பண்புகளை வளர்க்கும்ன்ற அடிப்படையில் நீங்கள் வேலை எடுத்தீங்கன்னு சொன்னால் அது சரியானது. நான் வேலை எடுப்பது எதுக்க நிற்கக்கூடிய சிறுபான்மையினர் கண்களை குத்துவதற்கு அப்படின்ற நோக்கம் இருக்குல்ல, எந்த நோக்கத்திற்கு யார் வேலை எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். காங்கிரஸ் பிஜேபி திராவிட கட்சியோட கூட்டே இல்லை அப்படிங்கிறார், நீங்கள் அவரை நம்பக்கூடாது. பெண்களுக்கு சமபகுதி விஷயத்தை நான் கொடுத்துருக்குறேன், திமுக கொடுத்துருக்குதான்னு கேட்குறேன். நான் நம்பாமல் இல்லை. நீங்கள் வந்து நேரடியாக இது எனக்கும் நாம் தமிழருக்குமான முரணாக உருவாக்க முயற்சி. இல்லை, முரணாக உருவாக்குற முயற்சி பண்ணலை, நான் கேள்வியாக தான். ஜெயிக்கிற பக்கம் நிற்கிறது முக்கியமா, நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கிறது முக்கியமா கேட்கிறாரு. ஜெயிக்கிற பக்கத்தை நிற்கிறது இல்லை, அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். வார்த்தை விளையாட்டுங்க ரொம்ப முக்கியமானது கிடையாது. என்னுடைய சித்தப்பா ஆட்சியில் இருக்காருன்னு சொல்வது வந்து அறிவுபூர்வமானது கிடையாது. என் சித்தப்பன் யோக்கியனான்றது ரொம்ப முக்கியமானது. அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் நுழைய விடாதீர்கள், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், நாங்கள் அதிகாரத்திற்கு வந்து உங்களுக்கு நல்லது செய்வோம் சொல்லணும். அதையும் சொல்றாங்க, அதை தான் சொல்லணும், அதையும் சொல்றாங்கன்னு சொல்ல. திமுகவை திட்டக்கூடாது, திமுக பேசக்கூடாது. நான் திட்டக்கூடாதுன்னே சொல்லலைங்க. உங்களுடைய வேலை என்ன? நீங்கள் அழுதது 2 முறை, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இங்கே பதவியேற்ற அமைச்சர்கள் அழுத 2 1, அம்மையார் ஜெயலலிதா சிறைக்கு போன போது பதவியேற்கும் போது அழுதீங்க, அது ஒரு நீலிக்கண்ணீர். இப்போ மீண்டும் பதவியை பெறுவதற்காக பொதுவெளியில் அழுகிறீங்க, இது ஒரு நீலிக்கண்ணீர். இவர்கள்லாம் சட்டமன்றத்தில் இவருடைய குரல் ஒழிச்சா நான் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய நபர்கள் யார்? அண்ணன் சீமானுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்கணும்னு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் குடிப்பறக்குது நிகழ்வில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் பார்வையாளர், இயக்குனர், நடிகர், மதிப்பிற்குரிய திரு அமீர் அவர்கள். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், மகிழ்ச்சி. தமிழக அரசியல்களும் இப்போ தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இந்த 2021 எல்லாரும் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, 2016 சட்டமன்ற தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல், அதைவிடவும் இது முக்கியமான தேர்தல் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி. சுதந்திர இந்தியாவிற்கு பின்னால் தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல்கள், நீங்கள் 16 19 சொல்கிறீங்க, நான் சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடியே சொல்கிறேன். காங்கிரஸினுடைய ஆதிக்கத்தில் இருந்து வெளிவரணும் அப்படின்பதற்காகத்தான் திராவிட இயக்கங்கள் தோன்றியது. அதனுடைய எழுச்சியாக தான் திராவிட ஆட்சி வந்தது, திராவிட முன்னேற்ற கழகம். அதிலிருந்து அதிமுக அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக 47 சுதந்திரம், அதுக்கு பின்னாடி 20 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி, அதுக்கு பின்னாடி 67 இது மாறி வருது. அப்போது இங்கே 67 10 ஆண்டுகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, அதுக்கு பின்னால் அதிலிருந்து பிரிந்து வந்த அதிமுக. அதிமுக தொடங்கப்பட்டதற்கான நோக்கம், நான் கணக்கு கேட்டேன், கணக்கை சரியாக காண்பிக்கலைன்னு அன்றைய காலகட்டத்தில் அந்த கட்சியின் நிறுவனரான எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறாரு. அப்போது அது வந்து ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வரணும், கரைபடியாத ஒரு கரத்துக்கு சொந்தக்காரர் அதிகாரத்தில் இருக்கணும்னு சொல்லப்பட்டது. அப்புறம் அவர் வந்தார், அவருடைய 12 ஆண்டு கால ஆட்சி, அதற்கு பின்னால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அப்போ திமுக அதிமுகன்னு மாறி மாறி ஒருவர் மேலே ஒரு குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டிருந்த, இதுதான் தேர்தல் களத்தில் நான் என்ன செஞ்சேன், நீங்கள் என்ன செய்யலை, நீங்கள் என்ன செய்யணும்னு, இது குறித்து தான் ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்திலையும் விமர்சனமாக முன்வைக்கப்பட்டு அதுதான் பிரதான பிரச்சனையாக இருந்தது. 2016 தேர்தலில் கூட அதுதான் முதன்மையாக இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் இன்னும் முதன்மையாக இருந்ததுன்னு சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் தமிழக மக்களுக்கு இன்றைக்கும் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய மதுவிலக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டது. எஸ், 2016 மதுவிலக்கு கொண்டு வரணும்னு. ஆனால் ரெண்டு பேருமே மதுவிலக்கு பற்றி பேசினாங்க, படிப்படியாக குறைப்போம்னு மறைந்த ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க, படிப்படியாக குறைச்சாங்களான்னு தெரியலை. இப்போல்லாம் டார்கெட் வச்சு வியாபாரம் பார்த்தாங்க, அதற்கு பின்னால்
ஆனால் மக்களும் அதை கடந்து போயிட்டாங்க. 19 நாடாளுமன்ற தேர்தலில் நடந்தது முக்கியமான பிரச்சனை என்பது 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னால் 19 வந்து இந்தியா ஒரு ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு போய் நிற்கிது, ஒரு கலாச்சாரத்துக்கு போயிருக்கு, ஒரு தத்துவத்தின் கீழே வந்து நிற்கிது, ஒரு மறைமுகமான பாசிசத்தின் மேலே கட்டமைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றதுனால அதை மாற்றணுன்றது மிக முக்கியமான பிரதான பிரச்சனையாக இருந்தது. ஓகே, 2021 என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ நாம் கடந்து வந்த இத்தனை ஆண்டு கால அரசியலில் இருந்த நிகழ்வுகளையெல்லாம் கடந்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்தின் அடையாளங்களை அழித்து எங்கிருந்தோ குஜராத்திலிருந்தும் வடநாட்டிலிருந்தும் வடநாட்டு கலாச்சாரமும் குஜராத்திய ஆதிக்கமும் தமிழகத்தில் நிலைநிறுத்துவதற்கான முழுவதுமாக பாசிச சிந்தனை கொண்ட சக்திகள் தமிழகத்திற்கு உள்ளே வருவதற்கான முழு முயற்சியாக இந்த தேர்தலில் வந்து நிற்கிது. அவ்வளோ பலமாக இருக்காங்க நினைக்கிறீங்களா நீங்கள்? மிக பலமாக இருக்காங்க நினைக்கிறீங்களா? நீங்கள் கேட்குறது உங்களை நீங்களே வந்து உங்கள் புண்ணை நீங்களே வந்து சொரிஞ்சு பாரு இல்லைன்னு ஒரு இப்போ கோட்டு போட்டு மறைச்சிருக்கிற மாதிரி மறைச்சிக்கிறது மாதிரி இருக்குது. பலமாக தான் இருக்காங்க. அவங்க எங்கே பலமாக இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத அவர்கள் கிட்டத்தட்ட 4 காலம் தமிழகத்தில் ஆட்சி செஞ்சுருக்காங்க. எப்படி இல்லைன்னு நீங்கள் மறுப்பீங்க? இல்லை அதிமுக ஆட்சி செய்யலை அப்போ. அது செஞ்சிச்சுன்னு சொன்னால் அரசியல் புரிந்தவர்களுக்கு வந்து நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க. சீட்டில் அவங்க உட்காந்துருந்தாங்க, யாருக்காக வேலை செஞ்சாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம்ல. அவங்க இங்கே மட்டும் பலமாக இல்லை, எல்லா இடத்துலையும் பலமாகிக்கிட்டே வர்றாங்க, பல மாநிலங்களை கைப்பற்றுறாங்க. அதாவது அரசியல் நாகரீகம், அரசியல் என்பதே ஒவ்வொருத்தருடைய பார்வையில் ஒவ்வொன்றுன்னா இருக்கு. நீங்கள் அரசியலை நேசிக்காவிட்டால் நீங்கள் யாரை வெறுத்து ஒதுக்குகிறீர்களோ அவர்கள் அரசியல் களத்தில் இருப்பார்கள். இதெல்லாம் நம்முடைய வள்ளுவர்கள் முன்னோர்கள்லாம் சொன்னது. அரசியல் என்பது அயோக்கியர்கள் கடைசி புகலிடம், இது ஒருத்தருடைய தத்துவம். இப்படி பல்வேறு வகையான தத்துவங்கள் அரசியல் பார்வை இருந்தாலும் கூட அரசியலில் ஒரு நாகரீகம் இருந்தது. இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரனோட வந்து எதுவுமே செய்ய மாட்டான், ஒரு ஒரு காலத்தில் நின்றுருந்தான்னா தேர்தல் முடிஞ்சு அந்தக்கு பின்னாடி அந்த ஆட்சி காலத்தில் இருக்கவங்க அந்த நாகரிகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போயிடுச்சு. நேற்றைக்கு வரைக்கும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உங்களே அவதூறு சொல்லிக்கிட்டே இருக்கேன், உங்களை ஒரு விலைக்கு வாங்கி இன்றைக்கி கொண்டு வந்துடுறேன், இன்றைக்கி நாங்கள் என் கட்சியை கொண்டு வந்தோடனே நீங்கள் புனிதமாயிடுறீங்க, உங்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் வாபஸ் செய்யப்படுது, ஓர் இரவில் வாபஸ் செய்யப்படுது. மகாராஷ்டிராவில் அதான் நடந்தது. அஜித் பவார், சரத்பவாருடைய பையனை வந்து ஒரு ராத்திரியில் எடுத்து அவருக்கு வந்து முதல்வர் துணை முதல்வர்னு ஒரு அறிவிப்பை செய்து அத்தனை வழக்குகளை வாபஸ் வாங்கிட்டாங்க. அவர் வாபஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் திரும்ப போயிட்டார். அப்போ அரசியல் நாகரிகமற்ற ஒன்ற தன்மையை ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாசிச அரசு மத்தியில் இருக்கிறது. அது அத்தனை மாநிலங்களையும் கபலீகரம் செய்ய முயற்சி செய்து அது சில இடங்களில் சாத்தியப்படுது, சில இடங்களில் சாத்தியப்படலை. கேரளாவில் சாத்தியப்படலை, வெஸ்ட் பெங்காலில் சாத்தியப்படலை, தமிழகத்தில் சாத்தியப்படலை. அப்படிங்கும்போது சாத்தியப்படாமல் இருந்த காலகட்டத்தில் துரதிருஷ்டவசமாக இங்கே இருந்த அதிமுகவின் தலைமையாக இருந்த ஜெயலலிதா அம்மையார் மறைஞ்சிட்டாங்க. அப்போ அது சாத்தியப்படுத்திடுச்சு. மறைந்த உடனேயே நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஒரு கட்சியின் தலைமையாக இருந்தவர் அவர், அவர் மீது ஏற்கனவே வழக்கு தீர்ப்பு வந்தது. தீர்ப்பு வந்து தீர்ப்பிலிருந்து வெளியே வந்து அவர் குற்றவாளின்னு சொல்லிட்டு சிறைத்தண்டையிலிருந்து வெளியே வந்துட்டார். அப்பீல் போய் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வழக்கு, அவர் இறந்த உடனேயே மறைந்த ஜெயலலிதா அம்மையாருடைய தோழியாக இருந்த சசிகலா அவர்கள் வந்து முதல்வராக வரப்போகிறான்னு சொன்னவுடனே மீண்டும் வழக்கு தாமாக முன்வந்து எடுக்கப்படுகிறது உச்சநீதிமன்றத்தில். உடனே எடுத்து அவரை சிறைக்கு அனுப்பி அவருக்கு கீழே இருந்த ஒருத்தரை முதல்வராக ஆக்கி அவர் மூலமாக 4 காலமாக நாதராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜெயலலிதா அம்மையார் நிறுத்தி வைத்திருந்த எதிர்த்த அத்தனை சட்டங்களையும் நடைமுறைக்கு கொண்டு வந்து ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு மாநிலத்தின் முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் தான் தன்னுடைய கட்சி சாராத இன்னொரு கட்சியினுடைய முதல்வருக்கும் துணை அவர் ரெண்டு பேருக்குமான தலைமைக்கான சண்டையை கைகோர்த்து சேர்த்து வைக்கிறாங்க. ஆளுநர் முன்னின்று நடத்துகிறாரு, இரண்டு கைகளையும் தூக்கி காட்டுறாரு, ஒவ்வொரு முறையும் அதை காட்டுறாரு. இப்போ கடைசியாக நடந்த தேர்தல் பரப்புரை வரைக்கும் அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த இரண்டு கைகளும் இது சொந்தமாக சிந்திப்பதில்லை, இது எதையும் தானாக எழுதுவதில்லை, என்னுடைய கைகள் தான் இதற்கான அசைவு அப்படின்றத தான் நிரூபிக்கிட்டே இருக்கார். அப்போ அது இந்த முறை அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த முறை வந்து உண்மையை சொல்லணும்னு சொன்னால் அது விளம்பரத்திற்காக சொல்லப்பட்டதாக கூட இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சொல்கிறாரு, இந்த முறை நடக்கக்கூடிய தேர்தல் வந்து பாசிசத்திற்கும் இதற்கும் திராவிடத்திற்கும் எதிரானதுன்னு அப்படின்னு சொல்கிறார். அது அவருடைய கட்சியின் விளம்பரத்துக்காக கூட சொல்லலாம். பட் என் பார்வையில் சமூக நீதிக்கும் பாசிசத்துக்குமான எதிரான தேர்தலாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. இந்த முறை நடக்கக்கூடிய தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக வந்தாலும் சரி, மறைமுகமாக எந்த முகமூடி போட்டுக்கொண்டாலும் வந்தாலும் சரி,
அது தமிழகத்தின் அடிநாதமான சமூக நீதியை, சமய நல்லிணக்கத்தை, ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைச்சிடும். இல்லை, அப்போ நீங்கள் யாரை முன்னிலைப்படுத்தணும், அப்போ இவங்களாக தான் ஆதரிச்சாகணும், இந்த மக்கள் இப்போது இவர்கள் பக்கம் நின்றாகணும் அப்படின்னு நீங்கள் யாரை முன்னிலைப்படுத்த விரும்புகிறீங்க? ஒரு கதையாக சொல்லணும், ஒரு குட்டி கதையாக உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் வந்து ஒருத்தருடைய தலைமையில் ஒரு ஆட்சி நடக்கிறது. அந்த ஆட்சியில் சில தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறதாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த ஆட்சியை எதிர்த்து ஒரு பெரும் படை திரண்டிருக்கிறது ஒரு பக்கம், அந்த ஆட்சியை எதிர்த்து இன்னொரு சிறிய படை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இது நீண்ட நெடிய காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரும்படை, இன்னொரு பக்கம் ஒரு சிறிய பெரும்படை இருக்க சிறிய படை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த நாட்டின் தலைமை பொறுப்பில் இருந்தவர் மறைந்து விட்டார். பக்கத்து நாட்டுக்காரன் வந்து இப்போது இந்த நாட்டை ஆக்கிரமிக்க நினைக்கிறான். எப்படி ஆக்கிரமிக்க நினைக்கிறான்னா, அந்த தலைமையில் இருந்த அவருக்கு கீழே சேவகம் செய்து கொண்டிருந்த ஒருவரை அதிகாரத்தில் வைத்து தன்னுடைய அதிகாரத்தை முழுவதுமாக நினைக்கிறான், ஓகே, நிறுவ நினைக்கிறான். இப்பொழுது எதிர் சைடில் பார்த்தீங்கன்னாக்க, ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட பெரும்படை, அந்த 10 ஆண்டு காலமாக அறிவுபூர்வமாக உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய படை, புதிதாக உருவாக்கப்படுகின்ற படை, அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து தானே எதுக்கணும்? அப்போ யாருடைய தலைமைக்கு கீழே நின்று எதுக்கணும்? ஒரு பெரும்படை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு போர்க்களம் என்று வந்துவிட்டால் நீங்கள் எப்படி போய் நீங்கள் எதிர்கொள்ளுவீங்க? நான் புதிதாக ஒரு படை கட்டியிருக்கிறேன், நான் எதிர்ப்பேன்னு சொல்லுவீங்களா? ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய படை இருக்குது, அதிகாரத்தில் இருந்து பக்கத்து நாட்டிலிருந்து உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய அதிகாரம் கொண்ட படை இருக்குங்கும்போது, அப்போது இந்த படைகள் எல்லாம் யாரிடம் பெரும்படை இருக்கிறதோ அந்த பெரும்படையின் பக்கத்தில் நின்றுதான் இதை எதிர்க்கணும். ஜனநாயக கடமை. ஓகே, அந்த பெரும்படை புதிதாக வடநாட்டிலிருந்து வரக்கூடிய படையோட கைகோர்க்காது அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம், என்ன உத்தரவாதம்னு கேட்குறேன். அரசியலில் எந்த விதமான உத்தரவாதம் நிச்சயம் நம்ம சொல்லவே முடியாது, ஏற்கனவே கைகோர்த்தது தான். அப்போ அந்த சிறிய படைகள் அதை பேச தானே செய்வாங்க, இவர்களும் எதிர்த்து தானே களமாடுவாங்க. பேசுவது என்பது வேறு, போர்க்களத்தில் வெற்றி பெறுவது என்பது வேறு. கருத்தியலாக நீங்கள் பேசுவது என்பது சரியானது, அந்த கருத்தில் நானும் உடன்படுகிறேன். இப்பொழுது நடக்கக்கூடிய போரில் வெல்ல முடியுமா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்தை நீங்கள் கவனிக்கணும். அவர்களை முழுவதுமாக இங்கே உள்ள வர விட்டுட்டு, நான் கருத்தியலாக நான் ஒன்றை பேசி கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு பின்னாடி என்ன செய்வீங்க என்று, தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர இலக்கை விட்டு கொடுத்து முடியுமானதான் அவங்களுடைய கேள்வியாக இருக்குது. தற்காலிக வெற்றி தான் முதல் படியில் ஏறினா தான் 30வது படிக்கே போக முடியும். தற்காலிக வெற்றிக்காக நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே விட்டுட்டீங்க. இன்றைக்கு புதிதாக உருவாக்கப்பட்ட படையாக இருக்கட்டும், 10 ஆண்டுகளாக கட்டமைக்க படையாக இருக்கட்டும், நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே இந்த நிலம் முழுவதுமாக அடிமைப்படுத்தப்பட்டு விட்டது, இந்த நிலம் முழுவதுமாக கார்பரேட் கம்பெனிகளுக்கு விற்று முடித்து வைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டீங்க. சொன்னதுக்கு பின்னாடியும் மீண்டும் அவர்கள் ஆட்சி கட்டில் வருவது அமர்வதற்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செஞ்சு கொண்டே இருந்தால் எப்படி நீங்கள் எதுப்பீங்க அடுத்து? இல்லை, இப்போ நம்மளுக்கு முதல்ல பேச்சு சுதந்திரம் அதுக்கப்புறம் இருக்கும்னு எதை வச்சு நம்புறீங்க? இல்லை, நான் ஒத்துக்கிறேன். இப்போ நம்ம உடச்சே பேசுகிறோம். இப்போ நீங்கள் சொன்னது நேர்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், திமுக ஒரு கூட்டணியை, ஒரு பலமான கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. அதிமுக கூட்டணி எதிர்த்து, இந்த ரெண்டு பேருமே எதிர்த்து மக்கள் நீதி மையம், சீமான், டிடிவிங்களாம் நிற்கிறாங்க. இப்படி திமுக அதிமுக எதிர்ப்பவர்கள் அனைவரையுமே பாஜகவின் முகங்களாக, பாஜகவின் பிடிமா சித்தரிப்பது அப்படிங்கிறது ஜனநாயகத்திற்கு விரோதமானதா இல்லையா? சகாயமும் உங்களுக்கு பாஜக பிடிமா இல்லை? நான் அந்த வார்த்தை இன்னும் பயன்படுத்த, நான் வந்து பொதுப்படியாக அப்படி சொல்லப்படுற சொல்றாங்கன்னு வேணா அப்படிதான் கேட்கிறேன். நான் யாரையும் பிடிஎம் ஏடிஎம் எல்லாம் சொல்லலை, அது காலம் முடிவு செய்யும். ஒளிஞ்சுலாம் இங்கே ரொம்ப நாள் அரசியல் செய்ய முடியாது. இன்றைக்கு சமூக ஊடகங்கள் ரொம்ப பட்டவர்த்தனமாக இருக்கு, அதனால யாரும் ரொம்ப காலத்துக்கு ஏமாற்ற முடியாது. அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஒன்றை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். நான் விளங்கிய வரையில், நான் பார்த்த வரையில் என்ன தெளிவாக தெரிகிறது என்றால், இன்றைய நிலவரப்படி தமிழகம் மத்திய அரசின் கைப்பாவையாக இருக்கா இல்லையா சொல்லுங்கள். இருக்கா இல்லையா, இல்லைன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? இருக்குன்னு என்னால் 100% நிரூபிக்க முடியும். தேர்தல் ஆணையம் உட்பட மத்திய அரசின் கைப்பாவையாக இருக்குது. இப்பொழுது இந்த நேர்காணலுக்கு முன்னால் நான் வந்து தொலைக்காட்சியில் வந்து தமிழகத்தின் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அவருடைய நேர்காணலை பார்த்துட்டு தான் வரேன். முதல் கேள்வி அவர்கிட்ட முன்வைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த தேர்தலுக்கு 1 மாதம் கழித்து நீங்கள் வந்து ரிசல்ட் சொல்ல வேண்டிய அவசியம் எங்கேருந்து ஏற்படுதுன்னா, அவர் சொன்ன காரணம் ரொம்ப பட்டவர்த்தனமாக இருக்குது. அவர் சொல்கிற காரணம் என்னென்னா, ஒரு மாநிலத்தின் தேர்தல் முடிவுகள் இன்னொரு மாநிலத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாதுன்றாரு. இது எவ்வளோ பெரிய அராஜகம் இது, இது எவ்வளோ பெரிய பாசிசம் இது, தேர்தல் ஆணையத்துக்கு என்ன அது குறித்து கவலைன்னு கேட்குறேன் நான். இந்த மாநிலத்தின் தேர்தல் முடிவுகள் வெற்றியோ இன்னொரு மாநிலத்தில் போய் சேர்றதுல உங்களுக்கு என்ன நஷ்டம்? நீங்கள் அது குறித்து கவலைப்படுறீங்க அப்படின்னா, அப்போ அது குறித்து கவலைப்பட வேண்டியது யாராக இருக்குது? ஆளுங்கட்சியாக இருக்கும், மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கும். அப்போ ஆளுங்கட்சிக்காகத்தான் நீங்கள் தள்ளி வச்சுருக்கீங்கன்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தா தான் நான் பார்க்குறேன். அது ஒரு ஒப்புதல் வாக்குமூலம்.
மக்கள் அந்தந்த மாநிலத்தில் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு விரும்புகிறாங்களோ அதை அவங்க தேர்ந்தெடுக்கட்டும். அது குறித்து நீங்கள் அப்போ ஆளுகின்ற மத்திய அரசிற்கு உதவியாக தான் நீங்கள் தேர்தலை ஒரு மாதம் கழித்து ரிசல்ட் சொல்லுவீங்களா, ஒரே கட்டமாக வைப்பீங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா. அப்போ எல்லாமே முழுவதுமாக அவருடைய கட்டுப்பாடுக்கு போயிடுச்சு. அப்போ கட்டுப்பாடுக்கு போனதற்கு பின்னாடி நாம் யாரின் பக்கம் நின்று அவர்களை வரவிடாமல் பார்த்துக்கணும்னு பார்க்கணும். நீங்கள் நல்லா ஒன்றை விளையிக்கங்க, தமிழகத்தில் எத்தனையோ முறை தேர்தல் நடந்திருக்கிறது. இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் வெறும் 20 இடங்களை பெற்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எத்தனை பெரிய ஆளுமைகளை கொண்டு வந்து இறக்குறாங்க. நீங்கள் நல்லா விளையுங்கள். பிரதமர் வர்றார், மத்திய அமைச்சர்கள் வர்றாங்க, இன்னொரு மாநிலத்தின் முதல்வர் வர்றார். இதற்கு முன்னால் இப்படி வந்திருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஒருவேளை வந்திருந்தால் கூட அது எப்படி இருந்திருக்கும்னு சொன்னால் நல்லா நீங்கள் விளங்கிக்கணும். இதற்கு முன்னால் இந்திரா காந்தி தொடங்கி ஐயா வி பி சிங் தொடங்கி எல்லாருமே வந்து தமிழகத்தில் தேர்தல் நடக்கும்போது வருவாங்க. அவர்கள் மீது இருக்கக்கூடிய நல்லெண்ணத்தின் காரணமாக நீங்கள் வந்தீங்கன்னா, பரப்புரைக்கு வந்தீங்கன்னா எங்களுடைய வாக்குகள் சிதறாமல் வந்துருன்ற நோக்கத்துக்காக இன்றைக்கு கொண்டு வருவதற்கான நோக்கம் சிறுபான்மை சமூகத்தை அச்சுறுத்துவதற்காக செய்யப்படுகிறதா தான் நான் பார்க்குறேன். நான் உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர் யோகி ஆதித்யநாத் கோயம்புத்தூர் வருகையில் நிகழ்ந்த நிகழ்வை நீங்கள் பார்க்கணும், நடந்த நிகழ்வை. உத்தரப்பிரதேசத்தின் முதல்வரான நல்லா விளங்கணும். மற்ற இந்த தேசத்தில் சுதந்திர இந்தியாவில் இதுவரைக்கும் கொஞ்சமும் அறிவுக்கு பொருந்தாத செயலை செய்யக்கூடிய ஒரு முதல்வராக அவர் இருக்கார். அவர் தன்னுடைய மடியில், ஒரு மாநிலத்தின் முதல்வர் மடியில் குரங்கை வச்சுக்கிட்டு கையெழுத்து போட்டுக்கிட்டு அரசு கோப்புகளை பார்க்குற ஒரு முதல்வராக இருக்கிறார். எப்படிப்பட்ட சமூகமாக உருவாகிக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழகத்தில் எப்படிப்பட்ட சிந்தனை உள்ள மாநிலத்தின் முதல்வரை கொண்டு வந்து நீங்கள் சேர்க்குறீங்கன்னு பாருங்கள், நாம் எவ்வளோ முன்னோக்கி இருக்கோம். நீங்கள் மடியில் குரங்கை வச்சுக்கிட்டு அரசு கோப்புகளை பார்க்குற முதல்வர் எனக்கு தேவையா? நாங்கள் அம்மா படத்தை பாக்கெட்டில் வச்சுருக்கவங்களே கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்கோம், கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ மடியில் குரங்கை வச்சுட்டு கையெழுத்து போடுறவர் என் மாநிலத்தின் நன்மைகளுக்கு, என் மாநிலத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்காக வர்றாருன்னு சொன்னால், இதற்கு முன்னால் எத்தனையோ இந்த மாநிலத்தில் அசம்பாவிதங்கள் நிகழ்ந்திருக்கிறது, சோக நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. ஏதாவது ஒன்றில் எனக்காக என் பக்கத்தில் நின்று ஒரு குரல், ஒரு வருத்தம், ஒரு ஆறுதலான வார்த்தை யோகி ஆதித்யநாத்திலிருந்து வந்திருக்குமா இந்த மாநிலத்திற்கு? இப்படி என் மாநிலத்திற்கு கொஞ்சமும் தொடர்பில்லாத இன்னொரு மாநிலத்தை சேர்ந்த, பின்தங்கிய மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தரை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து நீங்கள் நிறுத்துவீங்க, அவர் வருவதற்காக நீங்கள் ரோட்டில் இருக்க கடையில் பூரா அடைக்க சொல்லுவீங்கன்னா உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் எப்படி நிறுவணும்னு நினைக்கிறீங்க? அப்போ இவன் வரக்கூடாதுன்ற எண்ணம் தானே எனக்கு முதன்மையாக நிற்கணும். அதை விட்டுவிட்டு நான் இப்போ வந்து கருத்தியெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், இன்றைக்கே வரக்கூடாது. இன்றைய தினத்தில் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய நேர்முகமாகவோ மறைமுக அடையாளத்தோட எந்த அடையாளத்தோடையும் இந்த மாநிலத்துக்கு வருவது இந்த மாநிலத்திற்கு நல்லதில்லை. எனக்கு நான் சொல்லலை, இல்லை நீங்கள் கருத்தியல் ரீதியாக பேசுகிறாங்கன்னு சொல்கிறவங்களுமே அவங்களை எதிர்க்க தானே சார் செய்கிறாங்க. அவங்க யாரும் அவங்களை ஆதரிக்கலை, அவங்க வரவேற்கலை. நான் அதுமையாக நான் எதிர்க்கிறேன் அப்படிங்கிறது தான் அந்த கதை சொன்னேன். பெரும்படையோடு சேர்ந்து இன்னொரு பெரும்படை எதிர்க்கணுமா, குறுகுறு படையாக சேர்ந்து எதிர்க்கணுமா அப்படின்றதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் குறுகுறு படையாக சின்ன சின்ன படைகளாக சேர்ந்து எதிர்க்கும் போது என்ன நிகழும், வரலாற்று நிகழ்வு என்ன நமக்கு கற்று தந்திருக்கு? நான் கருத்தியலாக நான் தனித்து நின்றேன் என்ற பெருமையை பெற்றவனாக இருக்கலாம், நான் யாரிடம் கூட்டணி சேரல் என்ற பெருமையை பெற்றவனாக இருக்கலாம், அது எனக்கு பெருமை, என் மாநிலத்திற்கு என்ன நன்மை அது ரொம்ப முக்கியம் இல்லை. தனி அவர் என்ன சொல்கிறாருண்ணா, வெளிப்படையாக சீமான் அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, எனக்கு வாக்களிச்சிங்கன்னா நான் தான் வருவேன், இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு பேசாதீங்க. வாக்களிக்கிற மனநிலையில மக்கள் முழுவதுமாக இன்னும் அந்த இடத்துக்கு போகலை. இல்லை நிச்சயமாக வாக்களிப்பாங்க, அதுக்கு ஒரு காலம் இருக்குது. வாக்களிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை, 1% இருந்தது 7% ஏறி வந்திருக்கு. 7-20 மாறும், 25 மாறும், மாறணும் என்பது என்னுடைய நம்பிக்கை ஆசையும் கூட. ஓகே, இன்றைக்கு நிகழுமா, இன்றைக்கு வாக்களித்தால் என்ன நிகழும் தானே பார்க்கணும். நீ நல்லா கவனிக்கணும், நீண்ட நெடிய காலமாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர்கள் எல்லோருமே ஒரு தமிழன் இந்த மண்ணை ஆளலை அப்படின்றது மிக முக்கியமான குற்றச்சாட்டாக வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் அந்த குற்றச்சாட்டில் உடன்படலைன்னா கூட ஒரு உளவியல் ரீதியாக இந்த மண்ணை நினைக்கிறேன் பார்த்த என் கண்ணுக்கு முன்னாடி ஐயா ஓபிஎஸ் வந்தார், முதல்வராக இருந்தார் சில காலம். அதற்கு பின்னால் முழு முற்று முதலுமாக இன்றைக்கு வந்து ஐயா எடப்பாடி வந்தார். இப்ப 2 தமிழர்களுடைய இந்த ஆட்சி காலத்தில் தமிழகம் என்னவாக ஆகி நிற்குதுன்னு யோசிப்பார். காமராஜரும் தமிழர் தானே, நீங்க காமராஜர் தமிழராக பார்க்கலாம்ல. இப்போ தமிழர் ஆட்சி அப்படிங்கிறது அறம் சார்ந்த ஆட்சி, தத்துவம் சார்ந்த ஆட்சி அதுவா தான் இருக்கணும். இவர்களுடைய ஆட்சிங்கிறது அம்மையார் ஜெயலலிதாவுடைய நீட்சி. காமராஜர் வந்து டேபிளுக்கு குனிஞ்சு போனாரா? இல்ல அப்படின்னு தமிழராட்சின்னு காட்டுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. யாரை யாரோடு ஒப்பிட்டு பேசுறீங்க? இல்ல ஒப்பிட்டுக்காக சொல்லலன்னா இவங்களை தமிழராட்சி நீங்க சொல்றீங்க. நான் சொல்ல வந்தது வேற ஒரு கோணத்தில் சொல்ல வந்தேன். இந்த 2 தமிழர்களுடைய ஆட்சி காலத்தில்தான்
என் மண்ணை தமிழர்கள் ஆளுகிறார்கள் என்று நான் உள்ளூர பெருமைப்பட்டு கொண்டிருந்த இந்த ஆட்சி காலகட்டத்தில்தான் தமிழகத்திற்கான எல்லா உரிமைகளும் விற்கப்பட்டு விட்டு இங்கே இருக்கக்கூடிய அரசு பதவிகளில் தமிழர் அல்லாதவர் வந்து உள்ள வரலான்ற முழுவதுமான ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார்கள். கையெழுத்திட அரசு ஆணையை வெளியிடுகிறார்கள். இப்பொழுதுதான் மும்மொழி கொள்கையை கொண்டு வருகிறார்கள். யாருடைய ஆட்சி காலத்தில்? என் தமிழனுடைய ஆட்சி காலத்தில், தலைமை பொறுப்பில் இருக்கும் பொழுது. இந்த தமிழன் இருக்கும் பொழுது தான் இங்கே வந்து வடநாட்டில் இதுவரைக்கும் நீங்கள் எந்த தேர்தல் களத்திலேயாவது பிரச்சாரத்திலேயாவது வடநாட்டை சேர்ந்தவர்கள் பொதுவெளியில் இறங்கி பிரச்சாரம் செய்ய பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஆதரவு கேட்டு பார்த்தீங்களா? என்னுடைய தமிழர்கள் ஆட்சி காலத்தில் தான் நடக்குது. அப்போ இந்த ஒட்டுமொத்தமாக இந்த மாநிலத்தை அடமானம் வைத்தது யார் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அப்போ நான் திரும்ப திரும்ப நான் இவர்கள் வருவதற்காக அல்லது இவர்கள் வருவதற்கான சூழல் இருக்கும் பொழுது எதிர்த்து நிற்க வேண்டியது யார் கூட நிற்கணுன்றது எனக்கு என் அறிவுக்கு அவசியமாகப்படுது. நான் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. நான் இப்பொழுதும் போய் கருத்தியலாக பேசி கொண்டிருக்கிறது சரியானதாக இருக்கு. அப்போது இப்போ நீங்கள் ஆதரிக்கக்கூடிய அந்த பெரும்படையாக இருக்கட்டும், அந்த பெரும்படை தூய்மையான படையாக இருக்கா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க அவங்க. அது கேட்கவே கூடாதான்னு நான் கேட்குறேன். கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. இவருங்க போர் வருவதற்கு முன்னால் போருக்கென்று ஒரு சில வரைமுறைகள் இருக்கிறது. போருக்கு முன்னால் பேசுவதற்கான வரைமுறைகள் இருக்கிறது. இப்பொழுது நடக்க போகிறது போர், தேர்தல் போர், வாக்கு போர். வாக்குகளால் தான் வெல்லணும். வாளால் வெல்ல முடியாது, வாக்குகளால் தான் வெல்லணும். வாக்குகளை வெல்லணும்னு சொன்னால் பெரும்படையோடு நிற்பது என்பது அறிவுக்கு பொருத்தமானது. அதை நீங்கள் தற்காலிகமான வெற்றி இல்லை நிரந்தரமான வெற்றி எங்களுடைய இலக்கை நோக்கி போகிறோம்னு சொல்கிறது உங்களுக்கு சரியானதாக இருக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, முதல்ல நான் உயிரோடு இருக்கணும், நீங்கள் நான் அண்ணன் தம்பியாக வாழணும், அப்புறம்லாம் அதுக்கப்புறமா பேசுகிறது கருத்தியலாக வெல்ல முடியும். அண்ணன் தம்பியாக நீங்கள் நானும் வாழவே முடியாது அப்படின்னு சொன்னால் இது எப்படி? அமித்ஷா வந்திருக்காரு நேற்றைய தினத்திற்கு. அமித்ஷா வரும்போது கூட அவர் பரப்புரை செய்யக்கூடிய பகுதிகளில் வந்து நீங்கள் பாங்கு ஒளி சொல்லக்கூடாதுன்னு சில கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகிறது, உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறதுன்னு சொன்னால் அப்போ நான் இன்னும் இந்த தேர்தலுக்கு பின்னால் நான் என்னவாக இருப்பேன்ற அச்சம் இருக்கு இல்லையா? இல்லை, இந்த அச்சம் நியாயமானது. நான் எந்த விதமான குறையும் சொல்லலை. பாஜக கையில் வேலை எடுக்கிறது, அதே வேலை திமுகவும் எடுக்கிறது. அதே பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டுறதுக்கு திமுக நிதி கொடுக்கிறது. இந்து மதத்துக்கு எதிரான கட்சி நான் இல்லை அப்படிங்கிறத பிரகடனப்படுத்துகிறது. அப்போ திமுக எந்த இடத்துல பாஜகவினுடைய கொள்கைகளுக்கு மாற்று நீங்க நினைக்கிறீங்க? திமுக வந்து வேலை எடுக்குது, பாஜகவும் வேலை எடுக்குது, ராமர் கோயிலுக்கு ஆதரவு கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா நல்லா விளங்கிக்கணும். திமுக வேலை எடுத்தாலும் தப்பு இல்லை, மக்கள் நீதி மய்யம் வேலை எடுத்தாலும் தப்பு இல்லை. ஒரு மனிதனின் மனதிற்குள் கடவுள் நம்பிக்கை இருப்பதை நான் தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? அது கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு நல்ல பண்புகளை வளர்க்கும்ன்ற அடிப்படையில் நீங்கள் வேலை எடுத்தீங்கன்னு சொன்னால் அது சரியானது. நான் வேலை எடுப்பது எதுக்கு நிற்கக்கூடிய சிறுபான்மையின கண்களை குத்துவதற்கு அப்படின்ற நோக்கம் இருக்குல்ல. எந்த நோக்கத்திற்கு யார் வேலை எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீண்ட நெடிய காலமாக இங்கே வந்து விநாயகரை பற்றிய வழிபாடுகள் வேறு வேறு வீடுகளில் எல்லா வீடுகளையும் பூத்தாரத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. யாரும் நீங்கள் விநாயகரை வழிபடுவதோட வந்து முரண்பாட்டு நிற்கலை. ஆனால் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் என்ற பெயரில் பொதுவெளியில் வந்து கலவரத்தை தூண்டுவதை தான் எதிர்க்கிறாங்க. அந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். மக்கள் புரிந்தவர்களாக இருக்கிறார்கள். புரிந்தவர்களாக இருக்கிற காரணத்தினால தான் பாஜக வேலை எடுத்துகிட்டு வரும்பொழுது யாரும் அதை குறித்து கவலைப்படுறதில்லை, அது கூட போகிறதில்ல. பழனி முருகன் கோயிலில், திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து ஒவ்வொரு ஆண்டு தைப்பூசத்துக்கு மக்கள் இதைவிட அதிகமான கூட்டம் கூடுறாங்க. அவங்க யாரும் பாஜக வேலை எடுத்துகிட்டு போய் பின்னாடி வர்றதில்லையே. ஆனால் பாஜகவை சேர்ந்த அந்த தலைவர் வேலை எடுத்துகிட்டு போகும்போது முதல்ல கோயிலுக்குள்ளே உள்ளோடப்பட்டாங்களா? அங்கே ஒரு தீண்டாமை மேலோங்கி நிற்குது. அப்போ வேலை எடுப்பது முக்கியமில்லை, இறை நம்பிக்கை என்பது முக்கியமில்லை, கடவுள் நம்பிக்கை என்பது முக்கியமில்லை. நீங்கள் இந்துவாக இருப்பதில்லைங்க பிரச்சனை, இந்துத்துவத்தை திணிப்பது தான் பிரச்சனை. நம்ம எவ்வளவு முறை இதை விலக்கி சொன்னாலும் மீண்டும் மீண்டும் நீங்கள் அதுக்குள்ளே ரெண்டையும் ஒன்றாவே வச்சு பேசுவது என்பது சரியானதாக இல்லை. இப்போது நீங்களாக இருக்கட்டும் அல்லது இயக்குனர் கரு பழனி ஒப்பன் பண்ண நபர்களாக இருக்கட்டும், இப்போ வந்து வெளிப்படையாக திமுக கூட ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் நிர்பந்தத்தில் தான் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கே கூட இடம் கொடுக்க வேட்பாளராக நிற்க வைப்பதற்கான பேச்சுகள் அடிப்பட்டதாக சொல்கிறாங்க, இது உண்மைதானா? பட் இருந்திருக்கலாம். வேறு சில இடங்கள்லேருந்து கூட நண்பர்கள் மூலமாக கூட சிலர் வந்து அந்த ஆர்வம் இருக்கான்னு கூட கேட்டாங்க. எனக்கு நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் வந்து அப்படி ஒரு கட்சிக்குள்ளே முழுவதுமாக என்னை இணைச்சிக்கிறதுக்கு இன்னும் நான் தயாராக இல்லை. இல்லை, ஏன் நீங்கள் தவிர்த்துங்க? ஏன்னா ஒரு இடத்துல ஆர்கே நகர் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ கூட நீங்கள் ஒரு தொலைக்காட்சியில் பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க, நான் கூட நாம் திரும்ப சிவப்பட்டு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒருத்தர் சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்கள் ஏன் கட்சி சார்ந்து இயங்குவதற்கு தடுக்க? இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குன்னா களத்துக்கு நேரடியாக நீங்கள் வரலாமே. இல்லை, களத்தில் நின்று தான் நான் ஒரு வேட்பாளராக நின்று தான் இந்த கருத்தை சொல்லி எதுக்கு நிற்கிறவனை திட்டி வாக்கு வாங்கி தான் அரசியல் செய்யணுன்ற அவசியம் இல்லை. நான் ஒரே ஒரு தொகுதியில் நின்று பேசக்கூடிய விஷயத்தை தான் ஒட்டுமொத்த 234 தொகுதிக்குமா தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்.
அப்போ அதை விட சிறந்ததாக தான் இதை பார்க்குறேன். நிற்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் நிற்பேன். நீங்கள் வேட்பாளராக இல்லை, பிரச்சாரத்திற்கு கூட அழைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது, எல்லா தரப்பிலிருந்தும் கொடுக்கப்பட்டது. நான் இன்னும் களத்தில் நான் வந்து பேசி தான் ஒட்டுமொத்த மக்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய சூழல் அப்படின்றதெல்லாம் இல்லை. மக்களே ஓரளவு இன்றைக்கு தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். நான் பேசக்கூடிய அத்தனை விதமான அனைத்து விதமான அரசியலையும் ஓரளவுக்கு புரிந்தவர்களாக இருக்கிறார்கள். இல்லை, பெரும்படைக்கு நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பலம் சேர்க்கிறதா இருக்காதா? நீங்கள் போனீங்க பெரும்படைக்கு, நான் என்ன அதுவே பெரும்படையாக தான் இருக்குது. நான் சொல்வது இப்போ கருத்தியலான் பலம் சேர்க்கிறேன்னு வச்சுப்போமே, நான் பொதுவெளியில் போய் ஏன் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டீங்கன்னு கேட்டால் நான் வெளிப்படையாக சொல்வதற்கு எனக்கு ஒரு அச்சமோ தயக்கமோ கிடையாது. ஏன்னா நான் முதல்ல இந்த மாநிலத்தை அமைதியான ஒரு மாநிலமாக இருக்கணும்னு விரும்புகிறேன். அப்புறம் தான் இந்த மாநிலத்தில் யார் ஆளணும், யார் வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை உருவாக்கணுன்றதெல்லாம் அடுத்தடுத்து தான் பேசணும். முதல்ல அமைதியாக இருக்கணும், வாழணும். காலையில் எழுந்திரிச்சா நிம்மதியாக என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கணும். அதுக்கே எனக்கு இடம் இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் அப்புறம் என்ன அரசியல் இருக்குன்ற. நான் இப்போ இந்த தேர்தலில் யாருக்கிட்ட நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியும். ஆனால் இவர்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி என்னால் போய் யாருக்கிட்டே சொல்ல முடியாது. காரணம் நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்வி தான், இவர்கள் நாளைக்கு வேறு ஒரு நிலைப்பாட்டை எடுக்க மாட்டார்களா என்ன நிச்சயம் உங்களுக்கு தெரியாது. அப்போ அன்னைக்கு போய் நின்றுக்கிட்டு நம்ம உங்களுக்கு முட்டுக் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது, அது நம்ம வேலை இல்லை. அப்போ உங்களுக்கு சந்தேகம் இருக்குது இவர்கள் மீது? இல்லை, எனக்கு எல்லா அரசியல் கட்சிகள் என்பது அரசியல் கட்சிகளே என்ன சொல்கிறாங்க, கொள்கை கூட்டணி வேறு தேர்தல் கூட்டணி வேறுனு சொல்கிறாங்க. எல்லா கட்சியும் சொல்கிறது இல்லையா? யார் சொன்னா? இப்போ சீமான் அன்னைக்காச்சும் சொல்லியிருக்கிறாரா, நான் கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. காங்கிரஸ் பிஜேபி திராவிட கட்சியோட கூட்டே இல்லை அப்படிங்கிறார். நீங்கள் ஏன் அவரை நம்பக்கூடாது? பெண்களுக்கு சமபகுதி விஷயத்த நான் கொடுத்துருக்குறேன், திமுக கொடுத்துருக்குதான்னு கேட்குறாரு. இல்லை, நான் நம்பாமல் இல்லை. நீங்கள் வந்து நேரடியாக இது எனக்கும் நாம் தமிழருக்குமான முரணாக உருவாக்க முயற்சி. இல்லை, முரணாக உருவாக்க முயற்சி பண்ணலை, நான் கேள்வியாக தான். நீங்கள் கேள்வியாகவே வச்சுங்க. அவர் கூட்டணியில் சேராமல் இருக்கிறாரு, அதெல்லாம் வாஸ்தவம் தான், நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான், மறுக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கு எந்த இடத்துல நிற்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டே வந்தோம். நான் சிறுபடையோடு நிற்கணுமா பெரும்படையோடு இருக்கணுமான்றதுக்கு, நிச்சயமாக அது ஒரு பெரும்படையாக உருவாகும் பட்சத்தில் நிச்சயமாக அதனுடைய கரத்தையும் வலுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும். ஒன்று, நான் வலுப்படுத்தலாம், என்னுடைய பையன் அங்கே போய் வலுப்படுத்துவானா இருக்கும். அவரே சொல்வது போல் என்னுடைய எம்எல்ஏக்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அதுபோல் என் பையன் முழுவதுமாக இறங்கி கூட வேலை செய்யலாம். ஜெயிக்கிற பக்கம் நிற்கிறது முக்கியமா, நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கிறது முக்கியமா? ஜெயிக்கிற பக்கத்தை நிற்கிறது இல்லை, அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். வார்த்தை விளையாட்டுங்க ரொம்ப முக்கியமானது கிடையாது. என்னுடைய சித்தப்பா ஆட்சியில் இருக்காருன்னு சொல்வது வந்து அறிவுபூர்வமானது கிடையாது. என் சித்தப்பன் யோக்கியனான்றது ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப முக்கியம்ல, ஆட்சியில் இருக்கிற என் சித்தப்பனான் இல்லை, என்னை அடமானம் வைக்கிற சித்தப்பனோ அயோக்கியனோ என் சித்தப்பனாக இருப்பதில் எனக்கு என்ன பெருமை இருக்குது? அது எனக்கு பெருமை இல்லை. நான் முதல்ல சக மனிதனை நேசித்து, சக உயிர்களை நேசித்து, அவனோட அன்பு செய்து, சுமூகமான ஒரு இணக்கமான சூழலில் வாழக்கூடிய சூழல் இருக்கா? அது என் மாநிலத்துக்கு மிக முக்கியமான அரசியலாக பார்க்குறேன். அப்புறம்லாம் யார் ஆள்றதுன்றது அடிப்படையிலே இங்கே கோளாறு இருக்கும் பொழுது நான் இன்னொன்று பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. திரும்ப நான் இங்கே ஊழல் இருக்குது, இங்கே ஊழல் இருக்குது, ஊழல் இருக்குன்னா அண்ணாசாரன் இன்னொரு குரலாகத்தான் நான் பார்க்க முடியுது. சொல்லக்கூடாது அந்த குரலை. இப்போ கமலஹாசன் சொல்கிறாரு, ஊழல் மலிந்து விடவே கூடாதுன்னு நான் சொல்லலைங்க. இங்கே சொல்லக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாதுங்க. எனக்கு ஒரு கருத்து இருப்பது போல் அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் எது எங்கே பேசுனா அண்ணாசாரை எங்கே போன்ற கேள்வி இருக்குல்ல, அதுக்கு பதில் இல்லையே. அப்போ இதே போல் ஒரு குரல் முன்னாடி வந்தது, அந்த குரல் எங்கே போச்சு? அது நியாயமான கேள்வி. ஆனால் இவர்களும் அவர்கள் எப்படி போயிடுவாங்க? நீங்கள் எப்படி அவனை சொல்லலைங்க. என் முன்னாடி நிகழ்ந்த நடந்த நிகழ்வுகளை வைத்து தானேங்க நான் அரசியல் செய்ய முடியும், அப்படித்தானே நான் ஒரு அரசியலை பார்க்க முடியும். அது ரொம்ப முக்கியமானது இருக்குல்ல. சரி, நான் இவ்வளவு சொல்கிறீங்க, எல்லாரும் நீங்கள் சொல்லுவது போல் பாஜகவை எதிர்க்கிறாங்க, அதிமுகவை எதிர்க்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, ஏன் ஒன்றா சேர்ந்து எதிர்க்க மாட்டேன்றாங்க? அட, பெரும்படையை விடுங்க, சிறுபடைகளே மூணு படை ஏன் ஒன்றா சேர மாட்டேங்கிறாங்க? எங்கே தடுக்குது? கொள்கை முரணம் இருக்குன்றா. என்ன கொள்கை? நீங்கள் தான் பாஜகவை எதிர்க்கிறீங்க, பாசிச சக்தி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஊழல் ஆட்சி அதிமுக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அடிமை சக்தி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, வேற என்ன உங்களுக்கு கொள்கை? மக்கள் நீதி மையம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸே வரவேற்கிறாங்க, காங்கிரஸே குறை சொல்வது கிடையாது. நாம் தமிழ் கட்சி காங்கிரஸையும் எதிர்க்கிறாங்க, டிடி தினகரன் இவர்களை அனைவருமே எதிர்க்கிறாரு. அப்போ கொள்கை முரணம் எல்லாத்துக்கும் இருக்குன்றதை ஒத்துக்கிறீங்களா? கொள்கை முரணம் இருக்கு. அப்போ அது போலத்தானே எனக்கும் இருக்கும், உங்களுக்கெல்லாம் இருக்கும் பொழுது எனக்கும் இருக்கும்ல. இப்போ நீங்கள் எடுத்து வைக்கிற இந்த மூணு பேரும் எடுத்து வைக்கிற சண்டை முதன்மையானதா, நான் எடுத்து வைக்கிற சண்டை முதன்மையானதா, யாரோட சண்டை போடணும்னு நினைக்கிறேன், எந்த இது முக்கியமானதாக பார்க்குறேன்? நீங்கள் நல்லா இன்னொரு குட்டி கதை கூட உங்களுக்கு சொல்லலாம். என் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பாலை குடிப்பதற்கு ஒரு பூனை வந்துருச்சு, என்னுடைய அனுமதி இல்லாமல். அது கண்டிப்பாக தெரியும், பாலை குடிக்க தான் வந்திருக்கு, ஏற்கனவே குடிச்சிட்டு போனது, திருப்பி குடிக்க வருதுன்னே வச்சுப்போம். பூனை வந்துக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் கருணாகம் உள்ளே வந்துருச்சு, எதை வெளியேற்றுவது எனக்கு முதன்மையான வேலையாக இருக்கும். பாம்படிக்கிறது தான். அப்புறம் பாலா முக்கியம் எனக்கு, நான் வாழணும் இல்லையா? என் குழந்தை குட்டிகளோட வாழணும் இல்லையா?
அப்போ பாம்படிச்சு முதல்ல விரட்டணும்ல, இப்போ நான் உட்காந்து பேசிக்கிட்டு அப்போ போன தடவை விட்ட பாலை குடிக்க இந்த அளவு உழுவியான்னு கேட்கக்கூடாது. அது அறிவுபூர்வமானதில்லை. நான் வாழணும், நான் வாழ்ந்தால் தான் என்ன அரசியல் செய்யணுன்றதை முடிவு பண்ண முடியும். நான் வெறுமன கொள்கையை மட்டும் பேசி கருத்தியலாக மட்டும் பேசி பேசி களத்தில் என்னை முன்னிலைப்படுத்தி எனக்கான முக்கியத்துவத்தை பெற்று அது இல்லை அரசியல். உங்களோட கருத்து நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீங்கள் ஒரு பேட்டியில் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் கூட ஆர்எஸ்எஸ் பாஜக சித்தாந்தங்கள்லாம் உள்ளே புகுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போக வேண்டிய தேவை இருக்கா? இருக்குது. என்ன என்ன அடிப்படையில் நீங்கள் அந்த விஷயத்தை சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் குறித்து 2014 மத்தியில் அவர்கள் ஆட்சி வந்ததுக்கு பின்னாடி தான் இன்றைக்கு பொதுவெளியில் அதிகமாக விவாதிக்கப்படுகிறது. நடைபெறக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அதோடு ஒப்பிட்டு பார்க்க முடியுது. இங்கே ரஜினிகாந்த் ஒரு அறிக்கையை கொடுத்தாருனா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? கர்நாடகாவில் வந்து தற்சார்பு பொருளாதாரம்னு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வெளியில் வந்து அண்ணாமலை ஒன்று பேசுகிறாருன்னா அதனுடைய பின்னணி எங்கேன்னு ஆராய வேண்டியது இருக்குது. அர்ஜுனமூர்த்தி இங்கேருந்து ரஜினிகாந்துடைய மன்றத்துக்கு வர்றாருன்னா அவர் எங்கே இருந்தார், ஐடி விங்கில் இருந்தாரா, பிஜேபியுடன் நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டியது இருக்குது. அப்போது 14 பின்னாடி தான் இன்றைக்கு பொதுவெளியில் மக்கள் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படி ஆராய்ச்சி செய்யலை. ஆனால் அன்றைக்கும் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அது காங்கிரஸுக்குள்ளும் ஊடுருவி இருந்தது, கம்யூனிஸ்டுக்குள்ளேயும் ஊடுருவி இருந்தது, அதிமுகக்குள்ளேயும் ஊடுருவி இருந்தது, திமுகக்குள்ளேயும் ஊடுருவி இருந்ததுன்னு தான் நம்ம சொல்கிறோம். அதுதான் கவனிக்கணும். நீங்கள் ஊடுருவி இருந்திருக்கும், அது தங்களுடைய முகத்தை வெளியே காட்டும். எப்போ காட்டும்? குஷ்புக்குள்ளே ஊடுருவி இருந்திருக்கு, இல்லாமல் எப்படி இருந்திருக்கு? இருந்ததுனால தானே வெளியில் வந்திருக்காங்க. அப்போ ஊடுருவி இருந்திருக்கு. அது தனக்கான முகம், தனக்கான தலைவன் பொது வெளியில் வந்த உடனே அது அங்கங்கே இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. நீங்கள் அதனுடைய செயலே நான் சொல்கிற நாகரிகமற்ற செயல் செய்வாங்க. அவர்கள் பொது வெளியில் அரசியல் செய்வதற்கு எந்த வெக்கமும் படமாட்டாங்க, எந்த கூச்சமும் படமாட்டாங்க. எதை வேணாலும் பகிரங்கமாக செய்வாங்க. இல்லைன்னா வள்ளுவருக்கு எப்படிங்க தூக்கி கொண்டு போய் காவி ட்ரெஸ்ஸை போட முடியும்? வள்ளுவருக்கு உங்களுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? ஆளுகின்ற கட்சியை சேர்ந்த ஒரு மந்திரியாக இருக்கக்கூடிய மாப்பாய் பாண்டியராஜனுடைய வேலை என்ன இன்றைக்கி செஞ்சது? இது யார் செய்கிற வேலை? இது யார்? ஒரு சாதாரண தொண்டன் செய்கிற வேலை. ஒரு மந்திரியே இந்த இடத்துல வந்திருக்காருன்னா அவர் எங்கேருந்து வந்தவர், அவருடைய அடிப்படை என்ன அப்படின்னா அந்த சிந்தனை தான் வரும். அதுபோல் குறுகிய புத்தி இருக்கிறவர்களால தான், அந்த தத்துவத்திலிருந்து வந்தவர்களால தான் இது போல் ஒரு காணொலியை ரெடி பண்ணி தன்னுடைய ட்விட்டரை போட முடியும். ஓகே, நீங்கள் அதிமுகப்படி விமர்சனம் பண்ணுறீங்க, அதில் காரணங்கள் அடுக்கிறீங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். நான் நாம் தமிழரையும் நீங்கள் எப்படி அப்படி காரணப்படுத்துறீங்க? நான் சொல்லலை, அங்கேருந்து வெளியில் வந்த சகோதரர்கள் சொல்கிறாங்க. அதற்கான தத்துவங்கள் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வெளிப்படுறதை வெளியில் வந்தவங்க அப்படி தானே சொல்லுவாங்க. வெளியில் அவங்க சொல்கிறதையும் நம்ம அப்படியே நம்ம ஒதுக்கிற முடியாது இல்லையா? அப்படி ஒதுக்கிற முடியாது யாரையுமே. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு கட்சியிலேருந்து வெளியில் வந்தவங்க தான். நேற்றைக்கு வரைக்கும் வந்து அண்ணன் சீமான் கூட 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் வேற ஒரு கட்சிகளுக்கு நின்று பிரச்சாரம் செய்தவர் தான், வேற ஒரு தத்துவங்களுக்கு பிரச்சாரம் செய்தவர் தான். அப்போ அவரை ஒதுக்கிட்டோமா? நம்ம ஒதுக்கலையில அந்த தத்துவத்தை ஏற்று தானே பயணித்தோம். நீங்கள் ஒன்று நல்லா விளங்கிக்கணும். பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுது? காங்கிரஸ் இல்லாத இந்தியாங்குது, திமுக இல்லாத தமிழகம்னு சொல்லுது. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது? திராவிட முன்னேற்ற கழகத்தான் ஒழிக்கணுன்றாரு. ஐயா மோடி வந்தாலும் அதான் பேசுறாங்க. அப்போது கருத்தியலாக ஒத்து போய் நிற்கிறது யாருடைய கரத்தை வலுப்படுத்துறதா வந்து நிற்கிதுங்க? இது நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. குற்றச்சாட்டுகள் இல்லாத கட்சியே இங்கே இல்லை, இருக்குன்னு தான் நம்மளும் சொல்கிறோம். இருந்தது தான், இருந்ததை நம்மளும் பொதுவெளியில் விமர்சனம் பண்ணியிருக்கோம். இன்றைய பிரச்சனை எதுன்றதான் ரொம்ப முக்கியமாக பார்க்க. இதுதான் திருப்பி எனக்கு கேள்வியாக இருப்பாருங்களேன். இப்போ திமுகவை எதிர்த்தாலே பார்த்தீங்களா, பாஜகவும் திமுகவை எதிர்க்குது, நீங்களும் திமுகவை எதிர்க்கிறீங்க, கமல் திமுகவை எதிர்க்கிறாரு, டிடிவி திமுகவை எதிர்க்கிறார், அப்போ நீங்களாம் ஒரே அணி அப்படின்னு வரிசைப்படுத்துறது சரியா? நான் ஒரே அணின்னு சொல்லலை. நீங்கள் நீங்கள் நான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். நீங்கள் பி டீம்னு சொல்லலை. இல்லை, பி டீம் கூட நான் சொல்லலை. அந்த வாங்கலாம் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறீங்க. ஏன் கேட்குறேன், ஏன் கேட்குறேன்? 10 ஆண்டுகளாக களத்தில் இல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு முதல்ல அதை சொல்லுங்கள். அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். 10 வருஷமாக இங்கே வேறு ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. 10 ஆண்டுகளில் விலைவாசி ஏற்றம் வேறு மாதிரி போயிருக்கு. 10 ஆண்டுகளில் வேறு வேறு மத்திய அரசின் திட்டங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும் பொழுது ஊழல் முழுவதுமாக முற்று முழுவதுமாக நிறைந்திருக்கு. கேஸ் வேலை ஏறிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, எல்லாம் இலவசம்னு சொல்லி 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 மக்களை முழுவதுமாக மழுங்கடிக்க செய்கிற வேலை நடந்திருக்கு. இப்போ நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வருதுன்னு தான் நான் கேட்குறேன். அதிமுகவை நீங்கள் விமர்சனம் பண்ணி பொதுவெளியில் அரசியல் செய்யணும், இருக்கின்ற ஆட்சியை அகற்றணும், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தானே கேட்கணும். என்ன கேட்கணும்? அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் நுழைய விடாதீர்கள், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், நாங்கள் அதிகாரத்திற்கு வந்து உங்களுக்கு நல்லது செய்வோம் தானே சொல்லணும். அதையும் சொல்கிறாங்க. அதை தான் சொல்லணும். அதையும் சொல்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. திமுகவை திட்டக்கூடாது, திமுக பேசக்கூடாது. நான் திட்டக்கூடாதுன்னே சொல்லலைங்க. உங்கள் நீங்கள் உங்களுடைய வேலை என்ன? இந்த தேர்தலில் எல்லோருடைய நோக்கம் என்ன?
ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜக வீழ்த்தணுங்கிறதா எல்லாருக்கும் பிரதான நோக்கம் வச்சிருக்காங்க. அவ்வளவுதானே, அதை பேச வேண்டியதுன்னு அதை முன்வைக்க வேண்டியதுன்னு எங்களுக்கு வாக்களிங்க, நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருகிறோம், நாங்கள் நேர்மையான ஆட்சி தருகிறோம் அப்படின்னு அதை பேச வேண்டியதுன்னு நீங்க நீங்க இதை பேசுவதை விட்டுவிட்டு அவங்களுக்கு வாக்களிச்சிடாதீங்கன்னு சொல்வதற்கான நோக்கம் எங்கேருந்து வருது? சரி, அப்போ நீங்கள் சொல்கிறீங்க மக்கள் கேட்க தயாராக இருக்காங்களா? தயார்படுத்தணும்ல, தயார்படுத்தணுங்கிறது தான் ஒரு கட்சியினுடைய அடிப்படை ஜனநாயகமாக. நீங்கள் மக்களுக்கு உதவி செய்கிறீங்களா, மக்களை குழப்புறீங்களா? அதுக்கு மேலே பதில் சொல்லணும். மக்களுக்கு உதவி செய்கிறீங்களா, மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறீங்களா, மக்களை குழப்புறீங்களா? நான் மக்களுக்கு ஒரு பக்கம் நிற்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் உங்கள் கட்சியின் பக்கம் நிற்கணும்னு நினைக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் நான் மக்களின் பக்கம் நிற்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்பவும் சொல்ல எந்த கட்சியின் பக்கம் நிற்கிறேன், நான் மக்கள் பக்கம் நிற்கிறேன். நான் அதை முழுமையாக கவனிச்சிருக்கிறேன், உங்க தொடர்ந்து நான் பார்க்குறேன். இப்போ ஐயா சகாயம் சொல்கிறாங்க மதவாசத்தில் இடம் கொடுக்கக்கூடாது, இந்த இரண்டு கட்சிகளும் ஊழல் கட்சிகள், பண வலிமை கொண்டு கடத்தல நிற்கிறாங்க. ஸோ நம்பிக்கையாக நேர்மையாக கூட எங்களுக்கு வாக்களிங்கிறாங்க. இப்போ அவர் மக்கள் பக்கம் நிற்கிறாரா இல்லையா? ஐயா சகாயத்தை நானே அரசியலுக்கு வாங்கன்னு பல முறை சொல்லியிருக்கேன். இப்போ நான் கேட்குறேன், ஐயா சகாயம் இவ்வளோ நாள் ஏன் தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்யாமல் இப்போ வர வேண்டிய அவசியம் என்ன? ஒன்று, சரி ஓகே வந்துட்டீங்க பரவாயில்ல, ஏன் வந்தீங்கன்னு கேட்க முடியாது. நீங்கள் வந்து இருக்கிற மூணு பேர்த்தில் யாரையாவது நீங்கள் கரத்தை வலுப்படுத்தியிருக்கலாமே, மக்கள் நீதி மையத்தை வரப்படுத்தியிருக்கலாம், நாம் தமிழரை வலுப்படுத்தியிருக்கலாம், உங்களோடு நீண்ட நெடிய காலமாக நட்போடு இருந்தவர், புது தமிழ் தேசிய அரசியலை பேசுகிறவர், மாற்று அரசியலை கொண்டு வரணும்னு சொல்கிறவர், ஏன் சகாயம் அவர்கள் நாம் தமிழரை ஆதரிக்கலை? டிடிவி ஆதரிக்க முடியாது, அதுக்கு காரணம் இருக்குது. சரி, ஏன் நாம் தமிழரை ஆதரிக்கலை, ஏன் தனியாக களம் காணணும், எனக்கு ஒன்றுமே புரியலங்க. இப்போ தனியாக களம் காண்டாலும் அவர் பின்னாடி எதோ இருக்குன்றீங்க. தனியாக களம் காண முடியுன்ற உங்களுக்கு நம்பிக்கை எது கொடுத்தது? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. மக்களை நம்புறாரு சார். ஆமா, நானும் மக்களை நம்புறேன், நீங்க நம்புறது போல தான் நாங்களும் நம்புறோம், மக்கள் ஒருவரை நம்புறவாங்கல்ல. இப்ப நீங்க நம்புறது போல மக்களுக்கான அந்த நம்பிக்கையை நீங்க ஏற்படுத்தணுமா இல்லையா? நிக்கிற அரசியல் கட்சிகள் ஏற்படுத்தணும்ல. அப்ப நானும் ஒருவரை நம்புறேன்ல, நான் இந்த முறை யாரை நம்பணும்ன்றத நான் முடிவு பண்றேன். இது இது இறுதி நிலைப்பாடு கிடையாது, இது தற்காலிக நிலைப்பாடு, இது ஃபர்ஸ்ட் எய்டு தான், இதுதான் உங்க காலத்துக்குமான மெடிசின் கிடையாது. எல்லோருக்கும் ஒரு அரசியல் இருக்கும், எல்லோருக்கும் ஒரு கருத்து இருக்கும். கருத்தை நான் நீங்க பேசவே கூடாது, குற்றச்சாட்டு வைக்கவே கூடாதுன்னு சொல்லல. ஒருவேளை பாஜகவோட அதிமுக இல்லாத இருந்திருந்தால் இந்த போட்டி இன்னும் கடுமையா இருந்திருக்கும் நினைக்கிறேன். நிச்சயமா இருந்திருக்கும். இன்றைக்கு வந்து அப்பர்கான்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் போயிருக்க வாய்ப்பு குறைவு தான். நேரடியாக யார் சிறந்தவர் என்ற விவாதத்தோடு முடிஞ்சிருக்கும். தத்துவார்த்த ரீதியான களத்துக்கு வந்து நின்றுச்சு இன்னைக்கு. தத்துவ சண்டைங்கிறீங்க? தத்துவ சண்டை தான் நடக்குது. நான் மீண்டும் மீண்டும் அதைத்தான் சொல்றேன். நான் நீங்கள் ஐடி ரைடு நடத்த வேணான்னு சொல்லலை, யார் யார் வீட்டில் நடத்துறீங்கன்றதான் முக்கியம். ஓபிஎஸ் உதவியாளர் வீட்டுக்கும் நடத்தியிருக்கிறாங்க. ஏற்கனவே பிடிச்ச பணம் என்னாச்சு? பிடிச்ச பணம் என்னாச்சு? சரி, இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய மகள் வீட்டில் நடத்துனீங்களே, அதில் எவ்வளோ எடுத்துட்டீங்க? அப்போ எந்த தகவலின் அடிப்படையில் போனீங்க நீங்கள்? அப்போ உங்களுடைய தகவல் உளவுத்துறை எவ்வளோ மோசமாக இருக்குன்னு நீங்கள் ஒதுக்குறீங்களா? இந்த 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இன்னும் கூடுதலாக ஒரு விஷயம் நீங்கள் சொல்ல விரும்பினா சொல்லலாம். இவர்கள்லாம் சட்டமன்றத்தில் இவருடைய குரல் ஒழிச்சா நான் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய நபர்கள் யார்? யாருடைய குரல்லாம் சட்டமன்றத்தில் ஒழிக்கணும்னா, நீண்ட நெடிய காலம் 10 காலமாக அண்ணன் சீமானுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்கணும்னு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். 2009 நாங்கள் பேசினதே அதுதான். சிறை சென்ற பொழுது ஒரு 4 பேர் சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் தான் எங்களுடைய அடிப்படை ஆசை, என்னுடைய அடிப்படை ஆசையாக இருந்தது. அவர்கிட்ட நான் தெரிவித்தேன், ஒரு 4 பேர் நம்ம சட்டமன்றத்துக்குள்ளே போவோம், மக்கள் பக்கம் நிற்போம் அப்படின்றதான். கட்சியெல்லாம் தொடங்குவதற்கு முன்னாடியே நான் சொல்கிறேன். நான் அந்த அடிப்படையில் நீண்ட நெடிய காலமாக அண்ணன் சீமான் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே நிற்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். புதிதாக களமிறங்கி இருக்கக்கூடிய சகோதரர், நான் நேசிக்கிற அண்ணன் கமலஹாசன் அவர்கள் ஒரு மாற்றத்தை எடுத்து வைக்கணும்னு விரும்புகிறார். அவர் ஒரு அரசியலை சொல்ல விரும்புகிறார் மக்களிடத்தில். அதனால் அவர் சட்டமன்றத்துக்குள்ளே போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். கோவை தெற்கு தொகுதியில் வென்றார்னா என்னை விட சந்தோஷப்படுவதற்கான ஆள் இல்லை. இது அவருக்கான ஆதரவு பிரச்சாரமாக கூட வச்சுக்கிடலாம். ஒன்று, சமூக நீதிக்கான குரலாக பொதுவெளியில் ஊடகங்களில் வந்து எப்பொழுதும் முன்னெடுத்த நிற்கிற சகோதரர் எழிலன் போன்றவர்கள், டாக்டர் எழிலன் போன்றவர்கள் ஆயிரம்விளக்கு தொகுதியில், சகோதரர் சானவாஸ் போன்றவர்கள், சகோதரன் வேல்முருகனுடைய குரலாக நான் பார்க்குறேன். அவரெல்லாம் தொடக்க காலகட்டத்தில் வந்து வேல்முருகன் வந்து அவர் ஒரு சாதிய கட்டமைப்புள்ள ஒரு கட்சியில் இருந்திருந்தால் கூட காலம் மாற 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 நல்ல அரசியல் புரிதலோடு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதராக, ஒரு பண்பட்ட மனிதராக தான் நான் பார்க்குறேன். அவரெல்லாம் பொதுவெளியில் வந்து அனைத்து மக்களுக்குமான பிரச்சனையை முன்னெடுத்து நிற்கிறவராக பார்க்குறாரு. அப்போ அவருடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். வேல்முருகன் போன்றவர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள், அவர்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது எல்லாம் அவருடைய குரல் அனைத்தும் வரணும். சிறுபான்மை சமூகத்தின் பிரதிநிதிகளாக தங்களை முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்களுடைய குரல் வரணும். இவர்களுடைய குரல் எல்லாம் ஒழிக்கணும். சட்டமன்றம் என்பது முழுக்க முழுக்க
எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு ஜனநாயக மன்றமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அனைத்து கட்சியும் பிரதிநிதித்துவம் வேணும்ன்றீங்க. ஒற்றை குரல் அங்கே இருக்கக்கூடாது, ஒற்றை ஆதிக்கம் இருக்கவே கூடாது. அது யாருடைய ஆதிக்கமாக இருந்தாலும் நான் ஒரு நாளும் விரும்ப மாட்டேன். அவரவருக்குரிய தகுதியின் அடிப்படையில் அவரவருக்குரிய அந்த பதவியின் அந்த தன்மையை சட்டமன்றத்தில் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கணும். மறைந்த ஜெயலலாமையார் சொன்னது போல் எல்லா விதிகள் 110 விதிகளின்படின்னு சொல்லிட்டு எல்லா திட்டங்களையும் அவரே அறிவிப்பது என்பது அது ஒற்றை தலைமை. அப்படி ஒரு தலைமை இருக்கவே கூடாது. அது இங்கே இருக்கக்கூடாது, அங்கேயும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் இந்தந்த கேண்டிடேட் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். வேட்பாளர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த முறை இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறணும், அது நான் விரும்புகிறது. தனிப்பட்ட முறையில் வரக்கூடாது என்பது நிச்சயமாக வரவே கூடாது அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியின் நேர்முகமோ அது ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு மறைமுகமாகவோ வரவே கூடாது. அப்படின்னு நல்லா நீங்கள் விளைவிக்கணும். இதை நான் ஏன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னு சொன்னால் நல்லா விளைவிக்கணும். மறைந்த ஜெயலலிதா அம்மையார் மீது புதிய வாக்காளர்களுடைய நம்பிக்கை இருந்தது. 2011-2016 அவர் பெற்ற வெற்றி என்பது புதிய வாக்காளருடைய வாக்குகள் தான் அவன் யாருமே திமுக அதிமுக சாயம் பூசாதவன், கம்யூனிஸ்ட் நாம் தமிழர் சாயம் பூசாதவன், நல்லா விளங்கிக்கணும், நீங்கள் காங்கிரஸ் சாயம் பூசாதவன். ஒரு புதிதாக வந்த வாக்காளர்கள் அந்த அம்மாவின் மீது நம்பிக்கை வைத்து தான் வாக்களித்தாங்க. அதுதான் நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றி அவர்களுக்கு கொடுத்தது, 11 சட்டமன்ற தேர்தல் வெற்றியை கொடுத்தது, 16 சட்டமன்ற தேர்தல் வெற்றியும் கொடுத்தது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய 21 புதிய வாக்காளர்களுடைய நம்பிக்கை பெற்ற கட்சியாக இது ரெண்டுமே இல்லை. அது ரெண்டுமே இவர்கள் வெறுக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. காரணம் என்னென்னா, நான் கேட்குற சவுண்டு எனக்கு ரொம்ப தப்பாக இருக்குது. நான் நீண்ட நெடிய காலமாக எதிரெதிர் குற்றச்சாட்டுகளை, எதிரெதிர் அணியினர் குற்றச்சாட்டுகளை, நீ ஊழல் செஞ்ச, நீ அப்படி பண்ணன்ற இதை கேட்டுக்கிட்டே வந்தேன் நான் ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்திலையும். ஆனால் இந்த தேர்தலில் நான் கேட்குற சத்தமே வேறையாக இருக்குது. இந்த சத்தம் வந்து நான் என்னுடைய சந்தோஷத்தை சீர்குலைக்கிறதாக இருக்குது, என்னுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிறதாக இருக்குது, என்னுடைய சமய நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிறதாக இருக்குது, என்னுடைய மண்ணை ஒரு அமைதி பூங்காவாக வைக்கக்கூடாத ஒரு சூழலை உருவாக்குவதற்காக இருக்குது. நான் இன்றும் தமிழகத்தின் மீது நம்பிக்கையோடு பெருமையோடு இருக்கிறது, என்னுடைய தமிழக தெருக்களில் இராணுவம் உலாவாமல் இருக்கிறது தான் நான் பெருமையாக நினைக்கிறேன். அப்படி ஆக்காமல் இருக்கணும்னா இந்த கட்சியின் தலைமையில் இருக்கக்கூடிய இவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி வரவே கூடாது. அதில் உறுதியாக இருக்கீங்க? வரவே கூடாது, அதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கு. நான் இவ்வளவு கடுமையான வார்த்தைகள் இதுக்கு முன்னால் எந்த நேர்காணலையும் சொன்னதில்லை. அப்போ முதல் முறையாக சொல்கிறேன்னு சொன்னால் என்னுடைய அடிப்படைக்கு கோளாறாக இருக்கிறது. தரம் தாழ்ந்த அரசியலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் தரம் தாழ்ந்த செயல்களை செய்கிறார்கள். நான் பாருங்கள் என்ன நடக்குது, ஐயா எடப்பாடி ஒரு பக்கம் அழுகிறார், ஐயா ராஜேந்திர பாலாஜி ஒரு பக்கம் அழுகிறார், அமைச்சர் விஜயபாஸ்கர் ஒரு பக்கம் அழுகிறார். அழுதழுது ஓட்டு கேட்குறாங்க. நீங்கள் அழுது ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் இங்கேருந்து வருகிறது. நீங்கள் அழுதது 2 நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். இங்கே பதவியேற்ற அமைச்சர்கள் அழுத 2 அம்மையார் ஜெயலலிதா சிறைக்கு போன போது பதவியேற்கும் போது அழுதிங்க, அது ஒரு நீலிக்கண்ணீர். இப்போ மீண்டும் பதவியை பெறுவதற்காக பொதுவெளியில் அழுகிறீங்க, இது ஒரு நீலிக்கண்ணீர். நீங்கள் எதை சொல்லி ஓட்டு கேட்குறீங்க? எனக்கு காமெடியாக இருக்குங்க. பார்த்தா எல்லாரும் வர்றாங்க, ஒருத்தர் துவைக்கிறாரு, ஒருத்தர் சமைக்கிறாரு, ஒருத்தர் டீ ஆத்துறாரு, ஒருத்தவங்க தோசை சுடுறாங்க, ஒருத்தர் வடை போடுறாரு, என்னென்னமோ செய்கிறாங்க. இதையெல்லாம் செய்கிறீங்களே, ஒரே ஒரு வேட்பாளர் ஒருத்தனாவது இந்த நாட்டில் சாக்கடை இல்லைங்களா? என்னுடைய சகோதரன் மலால் ராணி அதை செஞ்சிங்களா? அப்படி செஞ்சு ஓட்டு கேட்க முடியுமா உங்களால்? அட நடிப்புக்காகவாது ஒரு நாளாவது உங்களால் செய்ய முடியுமா? அப்போ இப்படிப்பட்ட இந்த அரசியலை நான் வெறுக்கிறேன். இப்படிப்பட்ட அதிகாரத்து அரசியலை செஞ்சு நீங்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கான நோக்கம் உங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னா பதவி வெறி. அந்த பதவி வெறியின் காரணமாகத்தான் இந்த மண் தமிழகம் காத்த சமூக நீதியை, பெரியாருடைய கொள்கையை, அண்ணாவினுடைய கொள்கையை, அதிமுக எம்ஜிஆருடைய கொள்கையை, ஜெயலலிதா அவர்களுடைய கொள்கையை, கலைஞருடைய கொள்கை எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு முழுவதுமாக குஜராத்தி பனியாக்கள்கிட்ட உங்களுடைய நாட்டை மாநிலத்தை கொண்டு அடமானம் வைக்க போகிறீங்க. அதை நான் வெறுக்கிறேன். என்னுடைய மாநிலத்துக்கு யோகி ஆதித்யநாத் தேவையில்லை, என்னுடைய மாநிலத்துக்கு சுமித் ராணி தேவையில்லை, அமித்ஷா தேவையில்லை. எதுக்கு என்னுடைய மாநிலத்தில் வந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு சர்வாதிகார பரேடு நடத்துகிறீங்க? விமான நிலையத்திலேருந்து சுதந்திர இந்தியாவில் ஒரு நாளாவது என்னுடைய மாநிலத்தில், என்னுடைய சென்னை மாநகரத்தில் விமான நிலையத்தில் வந்து ஒரு மத்திய அமைச்சர் பரேடு நடத்தியிருப்பாரா? நீங்கள் எதை நிறுவ முயல்றீங்க?
ஸோ இந்த முறை அதிமுக பாஜகவை நிராகரிக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய முற்றுமுறையான கோரிக்கையாக நான் மக்களிடத்தில் வைக்கிறேன். ரொம்ப நீண்ட நடிக ஒரு உரையாடலாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான கேள்விகளுக்கு, விமர்சனமான கேள்விகளுக்கு ரொம்ப வெளிப்படையாக மனதில் பட்டதை சொல்லியிருக்கிறீங்க. எங்களோட வந்து இந்த நேரத்தை உங்களுடைய வருகையும் கருத்து பேசுவதற்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு குடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரை உடம்பு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.